கண்ணையாண்டி எனக்கு தச அதிர எனக்கு தச வசனமும் சொல்லுங்கண்ணா அம்மைய தட்டிக்கிட்டு பாட்டெடுத்து படிச்ச வாரையிலும் பாதுபடியும் என்ன சாதிச்சான்னு யாருக்கும் தெரியல. சரி, அப்படிதான் சொல்லிட்டு இருக்காப்ல. இந்த பிறந்த நாள் கொண்டாட்டத்துக்கு மொத்தம் வந்திருக்கிறது 4 பேர். வேற யாரும் வரக்கூடாது இல்ல? கேக் அதுல வச்சு வெட்டணும், தூக்கி விட கூடாது. ஒரு போட்டோக்காக போட்டோ எடு எடு வச்சு. என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன். உசுருக்கு வரண வேணும், உல்லாசமா இருப்பேன். என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன். உசுருக்கு வரண வேணும், உல்லாசமா இருப்பேன். ஏதோ பஞ்சா போட்டுடுவோம்ப்ளா. எனக்கு ராஜாவானா, எனக்கு ராஜாவானா, எனக்கு ராஜாவானா வாழ்ற எதுவும் இல்லைனாலும் பிறந்தநாள் கேக் கட்டிங்கோட முதல் கட்டம் முடிஞ்சிருக்கு. இப்போ வந்து அஸ் யூஸ்வல் நம்மளோட ராஜேஷ்கண்ணன் வந்து இந்த பிறந்த நாள் வரைக்கும், அதாவது கடிஞ்ச பிறந்த நாள்ல இருந்து இந்த பிறந்த நாள் வரைக்கும் என்ன நல்லது பண்ணியிருக்காருன்னு சொல்லுறேன். இப்போ நம்மளுக்கு சொல்ல போறாரு என்ன நல்லது பண்ணியிருக்கான் அப்படின்னா. சொல்றேன்டா, என்ன நல்லது பண்ணியிருக்கான்னா, நிறைய பாக்குறேன். ஊர்ல 4-5 பேருக்கு நல்ல வேலை வாங்கி கொடுத்துருக்காப்ல. ஊர்ல நிறைய பேருக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்காப்ல. ஃபுல்லாவே அந்த ஏஜென்ட் கிட்ட தான் உட்காந்து பேசிக்கிட்டு இந்த மாதிரி மக்கள் எல்லாத்தையும் இங்க வர வச்சு இந்த வேலைக்காக அவங்க அனுப்பி. எம்ப்ளாய்மென்ட் சர்வீஸ், இதெல்லாம் ஒரு லவ் சர்வீஸ். எம்ப்ளாய்மென்ட் சர்வீஸ் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, கமிஷன் வாங்கி இதை பண்ணிருக்காங்க. என்ன குழப்பம், நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போயிட்டு இருக்குன்னே தெரியல. கமிஷன் எல்லாம் கிடையாது. There is no commission for my service. ஒரு 5000 ரூபாய் கமிஷன். மத்த ஊர்ல வந்து அதுக்கு தான் எப்பவுமே உண்மையே யார்ட்டயுமே சொல்ல கூடாது. கடைசி வரைக்கும் இருக்கேன். சில்லற வட்டி, கந்து வட்டி அதெல்லாம் குறைச்சிட்டேன் பாருங்க மக்களே. அது ஒரு பிசினஸ் தானே மக்களே. வெளிநாடுகள்ல இருந்து பணம் அனுப்புறதுக்கு உங்களுக்கு வந்து இங்க வந்து நர்சிங் ஜாப்ஸ், ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் சைட், என்ன எந்த ஜாப்னாலும் சரி கான்டாக்ட் பண்ணுங்க. சரியா, நல்லபடியா வந்து வேலை வாங்கி தரதுக்கு நல்ல கேரண்டியான ஜாப் நம்பலாம். ஜாப் வாங்கி தரதுக்கு 100% வந்து ஷூரிட்டி கொடுக்கலாம். ஐஎஸ்ஐ முத்திரை பெற்ற சங்குமார் நிறுவனம். சரி, அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு நான் வந்து கேக் வெட்டது ஆக்சுவலாக வந்து ஒரு 2-3 நாளாகவே நான் கொஞ்சம் அப்செட்டாக தான் இருந்தேன். ஜஸ்ட் கொஞ்சம் ஃபேமிலி இஷ்யூ எல்லாமே. பட் இன்னைக்கு வந்து இன்னைக்குமே வந்து டே ஷிஃப்ட் முடிச்சுட்டு கொஞ்சம் எப்படி சொல்றது, ரொம்ப சேடாக தான் வந்தேன். பட் இந்த மூமெண்ட் வந்து எப்படின்னா, நம்ம எல்லாருமே ஒரு எப்படி சொல்றது,
ரொம்ப சந்தோஷமா இருக்கு சொல்றதுக்கு. காலையில இருந்து பர்த்டேல எனக்கு செலிப்ரேட் பண்ணா நீங்க இல்ல, நானே யூஷுவலா சொல்லிட்டே இருந்தேன் பர்த்டே, நான் ட்ரெஸ் கூட எடுக்க வேணாம் பர்த்டே, நான் சும்மா சொல்லிட்டு இருந்தேன். ஆனா அவரு ஈவினிங் கிளம்பி போயிட்டு எனக்காக ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு எல்லாரும் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவ் இருந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்குமே, ஒரு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். எங்க அம்மா எவ்வளவு சொல்லிச்சு அவங்க எல்லாம் சேராத போச்சு. அதுக்கப்புறம் இதுதான் அடுத்த மூமெண்ட் நினைக்கிறோம். சரியா, அடுத்தடுத்து பிறந்த நாள் வந்து நல்லா இருக்கும். டிசி தான் அடுத்தது கண்டிப்பா, நல்லா வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணுவோம். ஜனவரியிலே பிறந்த பிறந்து இது வரைக்கும் எதுவுமே, இது வந்து ஒரு ஜனவரி இல்லை, இது வரைக்கும் மூணு ஜனவரி போயாச்சு. ஜனவரி நியூ இயர் அன்னைக்கு மொத்தமா மூணுக்குமே சேர்த்து நாம போட்டு விட்டாச்சு. சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் ஆக்சுவலி இவனுக்கு வந்து வைக்கிறது ரொம்ப ஈஸி. நான் வாங்குற சத்து மாவுக்கு ஒரு ரெண்டு டப்பா வந்து ஒதுக்கி வச்சுட்டு நிறைய போதும். ஆளை பார்த்துக்கலாம் பாத்துக்குங்க. 5000-10000 ரூபாய்க்கு சத்து மாசி புரோட்டீன் மாவு வாங்கி தின்னு இருக்கான் பாத்தீங்களா. ஆளை சுத்தி பாக்குறதுக்கு 2 நாள் ஆகும். பாக்குறது விடக்கோடி மாதிரி சுத்திட்டு இருக்கான். இந்த பிறந்த நாளுக்காண்டி ராஜேஷ் கண்ணன் வந்து சிங்கப்பூருக்கு ஒரு நல்லது பண்ணணும்னு சொல்லி ஒரு அந்த அது என்ன நம்பிக்கை இல்லையா, ஒன்று வந்து பண்ணிட்டு இருக்கிற அப்படி. அதான் நம்ம பார்க்க போறோம். என்னோட உழைப்புல வந்து இந்த ஹவுகாங் பகுதியில ஒரு சின்ன பார்க், என்னால முடிஞ்ச அளவுக்கு குழந்தைகள் விளையாடுறதுக்கான ஒரு சின்ன பார்க் ரெடி ஆயிட்டு இருக்கு. நாளைக்கு காலையில ஆக்சுவலா இது திறக்கணும், பட் வந்து இன்னும் வந்து கார் பைபர் வந்து சாவி கொடுக்கல, இன்ஜினியர் வந்து இந்த சாவி கொடுக்கல. இந்த கியரை பிடிச்சி இழுத்தாச்சுன்னா இதெல்லாம் ஓபன் ஆயிரும். அந்த மாதிரி போட்ட ஒரு செட்டிங்ஸ்ல வச்சிருக்கு. இப்போ வந்து கம்பி வர போட்டு இதெல்லாம் அடைச்சு வச்சிருக்கோம் நாங்க. இதெல்லாம் செய்யணும்னு ஆசைதான் எங்களுக்கும். கண்டிப்பா செய்வோம் ஒரு காலத்துல. ஆமா ஆமா, ஒரு காலத்துல செஞ்சிருக்கீங்க. இது வரைக்கும் செஞ்சதே போதும். மதுரையில் ஹாஸ்பிட்டல் திறப்பதானே, ஹாஸ்பிட்டல் திறக்கிற அளவுக்குலாம் நான் பெரிய ஆள் கிடையாது, பட் அட்லீஸ்ட் என்னால் முடிஞ்சளவு ஏதாவது நல்லது பண்ணணும்னு நம்பிக்கை. கண்டிப்பாக பண்ணணும். ஹாஸ்பிட்டல் திறக்கிறவங்களாம் பெரிய ஆள். நம்ம காலையில் கோழி கூடையாவது திறந்து விடலாம். ஓகே, சாப்பாடு ஐம்பது. அப்புறம் இந்த பிறந்தநாள் இதை வந்து ஆரம்பித்த நேரத்துலேருந்து ஒரே ஒரு வீடியோகிராஃபர் தான் நம்மளுக்கு வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துட்டுருக்காரு. அவர் தான் இவர். இந்த மரம் தான் நம்மளுக்கு வந்து நீட்டாட்டு ஒரு வீடியோகிராஃபி வந்து பண்ணிகிட்ருக்குது. நம்மளோட கோபுரம் கட்டி தொங்க விட்டுருக்குது இங்கே தான். புது சட்ட துணி வாங்கின அந்த கட்டி தொங்க விட்டுருக்கேன். வேற எந்த யாருமே அதை முடிச்சுக்கிறதுக்கு முன் வராத காரணத்தினால எல்லாரும் போட்டோக்கு போஸ் கொடுக்கணும்னு ஆர்வமா இருக்காங்க. அது வந்து மரத்துக்கு பாதி கசண்டி வந்துருக்கு.